हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरीं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा शिल गुरुदेव की जय शिल प्रभुपाद की जय हरे कृष्णा श्रीमद्भागवतम स्कंदम नांगु अध्यायं पदिनेले भूमि एडत्तु प्रदमन्नर कोंड सिनम एन्नम तलैपिल पदम मुप्पत्ति नांगु स वै भवानात्म विनिर्मितं जगत् भूतेन्द्रियान्धकरणात्मकं विभो संस्थापयिष्यन्न अजमां रसादलाद् अभ्युज्जहार अम्बसादिसूकर वन बै वन मीनिंग स अवर वै उर्दियाह भवान उमदु आत्मा उम्माल विनिर्मितं उंडाकप्पट्टदु जगत् இந்த உலகம் பூத பௌதீக பூதங்கள் பௌதீக பொருட்கள் இந்திரிய புலன்கள் அந்த கரண புத்தி மனம் ஆத்மகம் உனதாயிருக்கிறது விபோ ஓ பகவானே சம்ஸ்தாபயிஷ்யன் காப்பது அஜ ஓ பிறப்பில்லாதவரே மாம் என்னை ரசாதலாத் பாதாள லோகத்திலிருந்து அப்யுஜஹார எடுத்தீர் அம்பச நீரிலிருந்து ஆதி ஆதியான சூக்கர வராகம் டிரான்ஸ்லேஷன் போற்றுதல்குரிய பகவானே நீர் எப்போதும் பிறப்பற்றவர் ஆவீர் ஒருமுறை நீர் வராக அவதாரம் எடுத்து கடலின் அடியில் பாதாள லோகத்திலிருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தீர் உமது சுய சக்தியினால் நீர் பஞ்சபூதங்களையும் புலன்களையும் மனதையும் உலக பாதுகாப்பிற்காக படைத்தீர் பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபாத் இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வராக அவதாரம் எடுத்து கடலின் அடியில் இருந்து கர்ப்போதக கடலில் இருந்து இந்த பூமியை காப்பாற்றியதை குறிப்பிடுகிறது இரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமியை அதன் கோலப்பாதையிலிருந்து பிரித்தெடுத்து கர்ப்போதக கடலின் அடியில் எரிந்துவிட்டான் அதன் பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வராக அவதாரம் எடுத்து பூமியை கர்ப்போதக கடலின் அடியிலிருந்து மேலே கொண்டு வந்து அதன் இடத்தில் நிறுத்தினார் ஹரே கிருஷ்ணா பதம் 35 अपाम उपस्ते मयिना वियवस्थिता प्रजा भवानद्य रिरक्षिसु किल सवीरमूर्ति संबुद्धराधरो यो मां पयसि उग्रसरो जिगांससि वर्ड बै वर्ड मीनिंग अपाम नीरिन उपस्ते निलपगुदियिल மயி என்னை நாவி படகில் அவஸ்திதா நின்று கொண்டு பிரஜாக் உயிர்வாளிகள் பவான் உமது அத்ய இப்போது ரிரக்ஷிஷு காப்பதற்கான விருப்பம் கில உண்மையில் ச அவர் வீரமூர்த்தி ஒரு சிறந்த வீரரின் வடிவில் சம்பூத் ஆனார் தராதர பூமண்டலத்தை காப்பவர் யாரொருவர் மாம் என்னை பயசி பாலின் பொருட்டு உக்ரசர கூர்மையான அம்புகளினால் ஜிகாம்சசி நீர் கொள்வதற்கு விரும்புகிறீர் டிரான்ஸ்லேஷன் வணக்கத்திற்குரிய இறைவனே இவ்வாறு ஒருமுறை நீர் என்னை கடலின் அடியிலிருந்து காத்தமையால் உமது பெயர் பூமியை தாங்கியிருப்பவர் என்று பொருள்படும் தராதரன் என்று புகழப்பட்டது இப்போது ஒரு சிறந்த வீரரின் வடிவத்தில் கையில் கூர் அம்புகளுடன் என்னை கொள்வதற்காக நிற்கின்றீர்
நானோ எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நீரில் மிதக்கும் படகு போல இருக்கிறேன். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். பகவானுக்கு தராதரன் என்னும் பெயர் உண்டு. பன்றியின் வடிவத்தை எடுத்து தனது தந்தங்களில் பூமியை தாங்கியவர் என்பதே இதன் பொருள். அதனால்தான் பசு வடிவிலிருக்கும் பூமியானது இப்போது பகவானின் முரண்பட்ட செயலை எடுத்து கூறுகிறது. முன்பு ஒரு முறை பூமியை காத்தவரும் பகவான்தான். இப்போது நீரில் படகை போன்று மிதக்கும் அந்த பூமியை கவிழ்க்க வேண்டும் என்று விரும்புபவரும் அவரே. இறைவனது செயல்களை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? மதிக்குறைவினாலேயே மனித இனம் சில நேரங்களில் பகவானின் செயல்களை முரணாக கருதுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4:17 பூமியிடத்து பிரதமன்னர் கொண்ட சினம் என்னும் தலைப்பில் 34-35 உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.